உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நீதிபதி டத்தோ முகமத் நஸ்லான் நலனுக்காக போராடுகிறோமா? குற்றச்சாட்டை மறுத்தது வழக்கறிஞர்கள் மன்றம். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்துசுரி நஜிப் துன் ரசாக்கிற்கு 12 ஆண்டு சிறை மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த டத்தோ முகமத் நஸ்லான் இந்த அதிரடி தீர்ப்பை விதித்தார். தற்போது நீதிபதி டத்தோ முகமத் நஸ்லான் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக நெருக்குதல் கொடுக்கப்படுகிறது. நீதித்துறைக்கு கொடுக்கப்படும் நெருக்குதலை தடுத்து நிறுத்த வழக்கறிஞர்கள் முன்வந்துள்ளனர். நீதிபதி டத்தோ முகமத் நஸ்லான் ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறப்படுவதில் உண்மை அல்ல. நாட்டின் நீதித்துறை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதால் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் கேரன் சியா இன்று தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த உச்சவரம்பு விலையில். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சவரம்பு விலையை அரசு அறிமுகப்படுத்தும் என்று பிரதமர் டத்துசுரி இஸ்மாயில் ஜபரியாக்கோப் தெரிவித்தார். விவசாய பயன்பாட்டுக்கு நில அளவை அதிகரிக்கும் முயற்சியில் மாநில அரசுகளுடன் அரசு ஒத்துழைக்கும். உணவு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க இந்த முயற்சி தீவிரப்படுத்தப்படும் என்றார் அவர். இந்திய அரசியல்வாதியை ஆதரிக்கும் காணொளி, போலீசார் விசாரணை நடத்தும். இறை தூதர் முகமது நபியை இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நூபுர் சர்மா ஆதரித்து பேசிய அந்நிய பிரஜைகள் சம்பந்தப்பட்ட காணொளியை போலீசார் விசாரிக்கும் என்று புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவு தலைவர் டத்துசுரி அப்துல் ஜலீல் அசான் தெரிவித்தார். பத்துமலை திருத்தலத்தில் ஒன்று கூடிய அந்நிய நாட்டு பிரஜைகள் நூர் சர்மாவை ஆதரித்து குரல் எழுப்பினர். ஹிந்து செமச்சர் அணியைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் இவர்கள் மீது விசாரணை நடத்தப்படும். இதுவரை இந்த காணொளியை 16,000 பேர் பார்த்துள்ளனர் என்றார் அவர். வருமான வரியை செலுத்த தவறிய ஜோலோவின் கூட்டாளி திவாலாக்கப்பட்டார். 6,08,00,000 வெள்ளி வருமான வரியை செலுத்த தவறிய 1MDB நிதி மோசடிக்கு முக்கிய நபராக விளங்கிய ஜோலோவின் வர்த்தக பங்காளியான எரிக் டான் கிம் லுங் ஃபேட்டி ஹேரி திவாலானதாக மூத்த துணை பதிவு அதிகாரி சாய் குவான் ஹாக் தெரிவித்தார். அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை அடுத்து அதனை அறிவித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2010 2013 வரை எரிக் டான் வருமான வரியாக 6,70,06,891 வெள்ளி செலுத்த தவறியதால் உள்நாட்டு வருமான வாரியம் அவருக்கு 2021 மே 4 நினைவு கடிதத்தை அனுப்பியதாக அவர் தெரிவித்தார். எரிக் டான் அதனை செலுத்த தவறியதால் மேலும் 6 மாத அவகாசம் வழங்கப்பட்டு 2021 செப்டம்பர் 14 அவர் திவாலாகும் விவரத்தின் அறிக்கை அவரின் வீட்டின் கதவில் ஒட்டப்பட்டது. அதன் பின்னரும் எரிக் டான் நடவடிக்கை எடுக்க தவறியதால் வருமான வரி பாக்கியோடு வட்டியாக 5 விழுக்காடு கட்டணமும் கூட்டப்பட்டு அதனை செலுத்த தவறியதால் அவர் திவாலானதாக அறிவிக்கப்பட்டது. இரத்த கையிருப்பை அதிகரிக்க செம்பிறை சங்கத்துடன் தேசிய இரத்த மையம் ஒத்துழைப்பு. நாட்டில் பேரிடர் மற்றும் அவசர காலத்தின் போது ஏற்படக்கூடிய தேவையை கருத்தில் கொண்டு இரத்த கையிருப்பை அதிகரிப்பதற்காக மலேசிய செம்பிறை சங்கத்துடன் தேசிய இரத்த மையம் பேங்க் டாரா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. நாடு முழுவதிலும் இரத்த தான முகாம்களை அதிகாரப்பூர்வமாக ஏற்பாடு செய்வதிலும் திட்ட அமலாக்கத்திலும் செம்பிறை சங்கம் மற்றும் தேசிய இரத்த மையத்துடனான இந்த ஒத்துழைப்பு மேலும் ஆக்ககரமான பலனை தரும் என்று செம்பிறை சங்கத்தின் தேசிய தலைவர் தான்ஸ்ரி துங்கு புத்ரி இண்டான் சபினாஷ் சுல்தான் அப்துல் ஹாலிம் முவாட்ஜாம் ஷா தெரிவித்தார். தாயை கொலை செய்து உடலை 15 பாகங்களாக வெட்டிய ஆடவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பேரா மாநிலத்தில் பாரி புந்தார் என்ற இடத்தில் கடந்த ஜூன் 14 தனது தாயை கொலை செய்து அவரின் உடலை 15 துண்டுகளாக வெட்டி கழிவு நீர் தொட்டியில் வீசிய 42 வயதான இங் யூ லின் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இப்போ பாரி புந்தார் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அந்த ஆடவன் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவனிடமிருந்து எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கு மீண்டும்
7 செவிமடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மன உளவியல் கண்காணிப்புக்காக அந்த ஆடவனை 1 உளுக்கிந்தா பாகியா மனநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மலேசிய ஹரிமாவ் குழு அபார வெற்றி. ஆசிய கிண்ண கால்பந்து போட்டி தேர்வு ஆட்டத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மலேசிய குழு 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கு மலேசிய அணி தகுதி பெற்றது. புக்கிட் ஜாலில் அரங்கில் நடைபெற்ற இந்த பரபரப்பான ஆட்டத்தில் மலேசிய வீரர்கள் அபாரமாக விளையாடி 4 அடித்தனர். 42 பின்னர் ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கு மலேசிய அணி தகுதி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.